हाय फ्रेंड्स वेलकम टू इंदूस किचन इन्नैक्कु नम्मளோட சேனல்ல ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் ஹெல்தியாவும் கோதுமை மாவுல இடியாப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஆனா டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுக்கும்போது அழுத்தி அழுத்தி எடுக்காதீங்க, நார்மலாக நம்ம எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் அழுத்தி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம சொல்கிற தண்ணி அளவுலேருந்து கொஞ்சம் மாறுபடும். ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு இது நல்ல வாசனை வரணும், அதே சமயத்தில் லைட் கோல்டன் கலரில் மாறுற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்மளுக்கு நல்லாவே சூடாயிருச்சு, கலரும் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு, கோதுமை மாவுலேருந்து நல்ல வாசனையும் வந்துருச்சு. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் நீங்கள் எந்த கப்பில் 2 கப் அளவு கோதுமை மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்க்கும்போது நம்மளுக்கு இடியாப்பம் வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பிழியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா தளத்தலன்னு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரண்டியோட பின்பகுதி வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, அதனால் கரண்டியோட பின்பகுதி வச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சூடுபடுத்தி வச்சுருந்த 2 கப் தண்ணியுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா கைப்பு இருக்கிற சூடுக்கு வந்திருக்கும். இந்த டைமில் நம்ம மாவு எடுத்து நம்ம நார்மலாக இடியாப்ப மாவு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், சப்பாத்தி மாவை விட ரொம்பவே சாஃப்டாக இருக்கணும், இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம இடியாப்பம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி பண்ண உடனேயே நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும், இல்லைனா மாவு வந்து காஞ்சி போயிடும் மேல் மாவு. இப்போ நம்ம இடியாப்ப குழலுக்கு உள்ளே எல்லாமே நல்லா படுற மாதிரி எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இடியாப்பம் பிழியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து ஒன்று எடுத்து உள்ளே வச்சுட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி இட்லி தட்டில் தான் எண்ணெய் தடவிட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இடியாப்பம் தட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். மாவு வந்து நம்ம இந்த மாதிரி பிழியும் போது ரொம்ப அடுக்கடுக்காக பிழிஞ்சு விட்டுறாதீங்க, ஒரு 2-3 லேயர் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உதிரி உதிரியாக இருக்கும். இடியப்பம் தட்டில் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதே மாதிரி தான் 2 லேயர் சுற்றி விட்டுக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு மெல்லிசாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எல்லா தட்டிலையுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு, இது ஒன்றுமே இல்லை, ஒன்று அடுக்கிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சூடுபடுத்திக்கோங்க. சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இடியாப்பமும் உள்ளே வச்சிடலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இடியாப்பம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் தடவி இருக்கிறதுனால நம்ம ஈஸியாக எடுக்கும்போதே அழகாக எடுக்க வந்துடும். பாருங்கள், நம்ம எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ சூப்பரான கோதுமை மாவு இடியாப்பம் ரெடி ஆகிடுச்சு. இது மேலே நீங்கள் கொஞ்சமாக தேங்காய் துருவலும் சர்க்கரையும் சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்